இன்னும் இரண்டு வாரங்கள் மிகவும் கவனமா இருக்க வேண்டிய வாரங்கள்னு சொல்லிருக்காங்க. இத பத்தி முழுமையா இந்த வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாம போற நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு வரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கொரோனா தொற்றை குறைக்கணும் அப்படினா பரிசோதனைகளை அதிகமா பண்ணி யார் யாருக்கெல்லாம் கொரோனா இருக்கு அப்படிங்கறத கண்டுபிடிச்சு அவங்களுக்கான சிகிச்சைகளை கொடுக்கணும். அது மட்டும் இல்லாம பல பேருக்கு இந்த கொரோனா தொற்று அறிகுறிகள் இருக்கும்போது அவங்க வந்து கண்டுக்காம விட்டுறதுனால மற்றவர்களுக்கும் அதிக அளவுல பரவி வருது. இதை பற்றியெல்லாம் சுகாதாரத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் சொல்லியிருந்தாங்க. நம்ம கிட்ட வெண்டிலேட்டர் எல்லாம் தேவையான அளவுக்கு இருக்கு அப்படின்னு ராதாகிருஷ்ணன் அவர்கள் சொல்லியிருந்தாங்க. முதலமைச்சர் அவர்கள் வந்து பரிசோதனைகளை இன்னும் அதிகப்படுத்துங்க அப்படின்னு சொல்லியிருந்ததாகவும் அவரு சொல்லியிருந்தாரு. அதிக அளவுல பரிசோதனைகளை பண்ணினா தொற்று யார் யாருக்கெல்லாம் இருக்கு அப்படிங்கறத கண்டுபிடிச்சிருவாங்க. அது மட்டும் இல்லாம பல இடங்கள்ல தொற்று எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருது. இப்ப வந்து மருத்துவ உபகரணங்கள் எல்லாம் நம்ம கிட்ட எவ்வளவு கையிருப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்களை சுகாதாரத்துறை செயலாளர் அவர்கள் தெரிவிச்சிருந்தாங்க. இன்னும் ஒரு இரண்டு வாரங்கள் மக்கள் வந்து ஒத்துழைப்பு கொடுத்தா கண்டிப்பா இந்த கொரோனாவை குறைக்கலாம் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. பல பேர் வந்து இந்த கொரோனா தொற்று இருக்கு அப்படின்னு அறிகுறிகள் தெரிஞ்சா அவங்க வந்து இந்த கொரோனா கேர் சென்டருக்கு போய் வந்து சிகிச்சைகள் எல்லாம் வந்து நல்லா எடுத்துக்கலாம். அப்புறம் இந்த ஆக்சிஜன் இதெல்லாம் வைக்க தேவைப்படுறவங்களுக்கு மட்டும் வந்து தேவையான அளவு எல்லாமே இருக்கு. அவங்க வந்து அங்க சிகிச்சை எடுத்துக்கலாம். அவங்களுக்கு அது தேவைப்படாது. அறிகுறிகள் இருக்கிறவங்க வந்து கொரோனா கேர் சென்டருக்கு போய் வந்து சிகிச்சைகளை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அப்புறம் மாஸ்க் போடல அப்படின்னா 2.39 லட்சம் பேர்கிட்ட அபராதம் வசூல் பண்ணியிருக்காங்க. இது ரொம்பவே வந்து மோசமான ஒரு நிலைமைன்னு சொல்லலாம். ஏன்னா மாஸ்க் போடுங்க அப்படின்னு அவ்வளவு தூரம் சொல்லியும் யாரும் போடாம இவ்வளவு பணம் வந்துட்டு வசூல் பண்ணியிருக்காங்க. அப்ப அந்த அளவுக்கு யாருமே மாஸ்கே போடுறது இல்ல அப்படிங்கிற விஷயம் வந்து தெரிய வருது. அரசு என்ன சொல்லிருக்காங்க, எந்தெந்த தெருல வந்து அதிகமா கொரோனா தொற்று இருக்கோ அந்தந்த தெருக்களுக்கு கட்டுப்பாடுகள் போட்டு அதை குறைக்கலாம் அப்படிங்கறதா சொல்லியிருக்காங்க. மகாராஷ்டிரால இப்ப வந்து ஊரடங்கு ஏற்பட போட்டிருக்காங்க அப்படின்னா அதுக்கான முக்கிய காரணம் ஒரு நாளைக்கு அங்க 60,000 அளவுக்கு கொரோனா பாதிப்பு ஏற்படுது. கிட்டத்தட்ட ஆக்டிவ் கேஸே 5 லட்சம் பக்கம் அங்க இருக்காங்க. அதனால அது அவங்களுக்கு தேவை. தமிழகத்துல இப்ப இருந்தே நம்ம நிறைய கட்டுப்பாடுகள் கொண்டு வந்திருக்கோம். இப்போதைக்கு அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் தமிழகத்துக்கு தேவை கிடையாது அப்படிங்கிற விஷயத்த சுகாதாரத்துறை செயலாளர் அவர்கள் தெரிவிச்சிருந்தாங்க. ஆனா மக்களுக்கு ஒரே ஒரு வேண்டுகோள், எல்லாரும் மாஸ்க் போடுங்க. வெளியில போகும்போது தயவு செஞ்சு மாஸ்க் போடுங்க. தனி மனித இடைவெளியை கடைபிடிங்க. கூட்டம் அதிகமா இருக்கிற இடத்துக்கு போகாதீங்க. கண்டிப்பா எல்லாரும் தடுப்பூசியை முன் வந்து போட்டுக்கங்க. அப்பதான் இந்த கொரோனாவை குறைக்க முடியும். 45 வயதுல இருந்து 60 வயது வரைக்கும் இருக்கிற எல்லாரும் வந்து கண்டிப்பா இந்த தடுப்பூசி போட்டுக்கணும். அப்படி ஒருவேளை உங்களுக்கு தடுப்பூசி போட்டும் வந்து பாதிப்பு வந்துச்சுன்னா அப்ப ரொம்ப பெரிய அளவுல பாதிப்பு ஏற்படுத்தாம குறைவா அந்த பாதிப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போதைக்கு தமிழகத்துல ஊரடங்கு போட வேண்டிய சூழ்நிலை இல்ல அப்படின்னு அவரு தெரிவிச்சிருக்காரு. இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்னவோ அதை பகிர்ந்துக்கங்க. மேலும் பல வீடியோஸ் வேணும்னா நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து உங்களுடைய நல்ல நல்ல கருத்துக்களை பதிவிடுங்க.